வணக்கம் வெல்கம் டு ஆர் கிளாஸ் டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் வி சா இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் கிராஃபில் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி வந்து ட்ரா பண்ணுறது அண்ட் தென் 3.9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் கொஷின்ஸை வந்து பார்த்து முடிச்சிருந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம்னா செகண்ட் கொஷின் வரைக்கும் பார்த்து கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன பார்த்தோன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதோட கண்டினியூவேஷன், அதாவது 3.9 வந்து தேர்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஃபில்லப்ஸு ட்ரூஸ் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணிய சம்ஸ் தான் வந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து பார்க்கலாம். த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா வில் எ லைன் பாசஸ் த்ரூ 2,2 இஃப் இஸ் இன்டர்செக்ட் த ஆக்சஸ் 2,0 அண்ட் 0,2. ஸோ ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது 2,2 வந்து 0,2 அண்ட் 2,0 ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணனா அது வந்து 2,2 வந்து லைன் பாஸ் ஆகுமா, அது வந்து ட்ராவல் ஆகி மூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கிராஃபை ட்ரா பண்ணுறோம், கிராஃபில் வந்து 2,0 அண்ட் 0,2 ரெண்டு பாயிண்ட்டை மெஷூர் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும் போது அது ஜாயிண்ட் ஆகும்போது அது என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் ஆகும்போது 2,2 வந்து பாஸ் ஆகி மூவ் ஆகுமான்னு கேட்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், அது மூவ் ஆகுதா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 types வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தடில் மேத்தமெட்டிக்ஸ் மெத்தடில் அதை அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லீனியர் ஈக்குவேஷன் மெத்தடில் போட்டு பார்க்கறது. அனதர் ஒன் இஸ் கிராஃப் மெத்தட், டைரெக்டாக கிராஃப்லேயே நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு ட்ரா பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் அதாவது லீனியர் ஈக்குவேஷன் மெத்தடில் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கிவன் ஏ லைன் இன்டர்செக்டட் ஆக்சஸ் 2,0 அண்ட் 0,2, ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு வந்து என்னென்ன பாயிண்ட்னா 0,2 அண்ட் 2,0 தான். லெட் நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், லைன் இன்டர்செக்ட் த ஃபார்ம், அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்ன்றத நம்மளா ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? என்ன கண்டிஷன் எடுத்துருக்கேன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இதில் ஏஎக்ஸ் அண்ட் பிஒய் ஏ அண்ட் பின்றது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கூட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ், தட் மீன்ஸ் 2,0 அண்ட் 0,2 இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும் போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வந்து 2 பி வந்து 2 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து எக்ஸோட வேல்யூ ஏக்கு எடுத்துக்கிறேன், செகண்ட்லேருந்து ஒய்யோட வேல்யூ பிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக 2 2x ப்ளஸ் பிஒய்னா பிக்கு பதிலாக 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது 2y ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கிராஃபில் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணும்போது 2,2 அது இன்டர்செக்ட் ஆகுதான்றது தான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த 2,2 இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒய்ன்ற வேல்யூவில் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 2x, ஓகேயா? ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 2, அப்போ 2 2s 4 ப்ளஸ் 2 × y, ஒய் இருக்க இடத்துல 2 கொடுக்குறோம். ஸோ 2 2s 4 ஆட்டோமேட்டிக்லி 2 2s 4 ப்ளஸ் 2 2s 4 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 = 1 வருது, இஸ் நாட் ஈக்குவல்டு, ஓகேங்களா? 8 1 இஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நாட் ஈக்குவல்ட்டு ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட், அதாவது பாஸ் ஆகலை, அந்த பாயிண்டில் வந்து பாஸ் ஆகி மூவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கிராஃப் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன், அதில் 2,0 அண்ட் 0,2 ரெண்டு பாயிண்ட்டை மெஷூர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணனா இந்த மாதிரி தான் போகும். ஆனால் 2,2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், ஓகேங்களா? லைன் வந்து ஆஃப் ஆஃப் லைனில் மூவ் ஆகும், ஆனால் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதிலருந்தே தெரியுது இந்த லைன் வந்து 2,2 வந்து பாஸ் ஆகி மூவ் ஆகலை, ஓகேங்களா? அதுக்கு நடுவில் ட்ராவல் ஆகி போகல. ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னா வி கேன் சி த லைன் டிஸ் நாட் பாஸஸ் த்ரூ த 2,2,
2,2 பாயிண்ட்ல வந்து அது பாஸ் ஆகி மூவ் ஆகாது ஓகேங்களா சோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து வந்து फोर्थ வந்து பாருங்க a line passing through the 2, 4, -2 and intersect the y axis 0,2 find the point on the line in the second quadrants ஓகேங்களா 4,2 ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ड्रा पड़ रहा ओके 4,2 वो पॉइंट मार्क पड़े अईन ड्रा पड़े और पॉइंट वो 0,2 y axis वो पाती नम्बर मार्क आगे अब पाती इन पॉइंट वो x axis इलेना अनदर क्वाड्रेंट्स टू सेकंड क्वाड्रेंट्स वो मार्क आगे सपोज अंदमि मार्क आगे अल्यूनत नम्बर फैंड अवट पड़पर ओके फर्स्ट वो कुछ लेट कंडीशन पाती पासी थ्रो द पॉइंट वह पाती 4,-2 को अत आक्सिस वह पॉइंट वो 0,2 चलेंगे सो इत वा नाम पड़पोन सेकंड क्वाड्रेंट पॉइंट मीट आगे अंदर नम्बर फैंड अवट पड़ो सो फर्स्ट गिवन पॉइंट्स फैंड अवट पड़ा फॉर्मुला वह पाती y minus y1 by x minus x1 is equal to y2 minus y1 by x2 minus x1 என்ற இந்த ஃபார்முலா சோ गिवन கொடுத்திருக்க அந்த டிராயிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4,2 வந்து x2 and y2 னு எடுத்துக்கறோம் 0,2 ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 and y1 சோ நம்ம கண்டுபிடிக்க போற பாயிண்ட் தான் வந்து x and y னு வெச்சுக்கலாம் सो इला को अ्ले पड़ो वै वन एक्स वन इू अंड जीरो अप्ले पड़े वै टू अंड एक्स टू इतना वो फोर अंड मैनस्ू वो अ्ले पड़ो अभी सालव पड़ी वै मैनस्ू बै एक्स ईक्वल टू मैनस्ोर बै फोर वो सो फोर फोर सार वो कैनसल आना वन वो ओके डिवाइडल डिनामेटर एक्स वो ईक्वल कंसैड मल्टिफिकेशन आगे सो फॉर्मिंग वह पाती वै मैनस्ू ईक्वल माइनस वन इंटू एक्स देयरफॉर माइनस वन इंटू एक्स वो नम्बर आगेना माइनस एक्स सो y minus 2 equal to minus x and then நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பமே LHS and RHS வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஒரு சைடும் குவாட்ரன்ட்ஸ் வந்து சாரி கான்ஸ்டன்ட் வந்து ஒரு சைடும் வைப்போம் சோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதும் போது ஃபார்முலா வந்து உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா x plus y equal to 2ன்ற ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது சோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா செகண்ட் குவாட்ரன்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து மெஷர் ஆகுது சோ அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சோ ஃபர்ஸ்ட் நமக்கு 4,2 ஒரு பாயிண்ட் அதுல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணும்போது 0,2 ஒரு பாயிண்ட்க்கு இருக்கு அப்ப செகண்ட் குவாட்ரன்ட் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும் அந்த பாயிண்ட் என்னன்றத நாம பார்க்கணும் சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு பாயிண்ட் x ஓட வேல்யூ நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அதாவது x -2 னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா செகண்ட் குவாட்ரன்ட்ல x ஓட வேல்யூ எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னா மைனஸ்ல தான் இருக்கும் சோ x ஓட வேல்யூ நான் -2 னு எடுக்கறேன் சோ எடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கனா x + y ல வந்து அப்ளை பண்ணும்போது -2 + y = 2 ஆகும் -2 ஈக்குவல் கன்சைட் போகும்போது ப்ளஸ் ஆகும் சோ y ஓட வேல்யூ வந்து 4 சோ நெக்ஸ்ட் செகண்டா நமக்கு கிடைக்கிற செகண்ட் குவாட்ரன்ட்ல பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் கிடைக்குதுனா -2,4 என்ற பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா சோ இதுல வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் கொடுத்துட்டு அதல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல வந்து மீட் ஆகுது இன்னொரு பாயிண்ட் செகண்ட் குவாட்ரன்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும் அந்த பாயிண்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சோ அப்படி சொன்னாங்கன்னா நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேங்களா சோ செகண்ட் குவாட்ரன்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்னும்போது நம்ம ஒரு பாயிண்ட நம்மளே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க 5th क्वेश्चन வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா If the point P of 5,3 and Q of 3,3 and R of -3,-4 கொடுத்திருக்காங்க so for இது வந்து ஒரு rectangle form வந்து form பண்ணுது அதுல வந்து S என்ற பாயிண்ட் மட்டும் கொடுக்கல ஓகேங்களா so rectangle னாலே நமக்கு 4 பாயிண்ட் இருக்கணும் அதுல 3 பாயிண்ட் கொடுத்துட்டு 4th பாயிண்ட உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க so இது வந்து பாருங்க given கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிருக்கேன் P ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5,3 Q வந்து பாத்தீங்கன்னா -3,3 and R வந்து பாத்தீங்கன்னா -3,-4 so இப்போ நம்ம எடுத்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா S ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா x axis and y axis எல்லாமே நம்ம டிரா பண்ணலாம்
சோ டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் P பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,3 அப்போ 5 அண்ட் Y ல வந்து 3 சோ 5,3 நெக்ஸ்ட் பாயிண்ட் Q வந்து -3,3 -3 அண்ட் +3 சோ மீட் ஆகற பாயிண்ட் வந்து Q, -3,3 R ஓட பாயிண்ட் வந்து -3,4 அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னவா தான் இருக்கும்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வரணும் இல்லையா சோ இதே -4 ல தான் டிராவல் ஆகும் அண்ட் தென் மேல இருந்து வர 5 ல தான் வந்து மீட் ஆகும் சோ அந்த பாயிண்ட் என்னதா இருக்கும்னா 5,-4 என்ற இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும் ஓகேங்களா சோ S ஓட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,-4 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கிவன் கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் வந்து கிராஃப்ல மார்க் பண்ணிட்டு 4th பாயிண்ட் நீங்க ரெக்டாங்கிள் ஷேப் டிரா பண்ணீங்கன்னா 4th பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அதே வந்து ஃபார்ம் ஆகும் சோ அப்படி பாக்கும்போது S ஓட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,-4 ன்றத ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா சோ 6th क्वेश्चन பாருங்க a line passes through the 6,0 and 0,6 and another line passes through the point -3,0 and 0,-3 what is the point of joint the trapezium okayla or given vandu or 4 point koduthirukanga and the 4 point vandu neenga graph la vandu draw பண்ணும்போது அது ஒரு trapezium வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க சோ அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்ன்றத draw பண்ணி கேக்குறாங்க சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா graph யூஸ் பண்ணாம அப்படியே வந்து நம்மளே வந்து draw பண்ணிருக்கேன் ஒரு approximately-ஆ நானே draw பண்ணிருக்கேன் சோ நீங்க வந்து draw பண்ணி பாருங்க graph வச்சு draw பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு ஒரு trapezium வந்து ஃபார்ம் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் ட்ராபிசத்துக்கான ஃபார்முலா அதாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிக்கணும் அது என்ன எப்படிலாம் கண்டிஷன் இருக்கணும் ட்ராபிசம்னா இந்தந்த கண்டிஷன் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு தெர்ஃபோர் எக்ஸாம்பிள் ஸ்கொயர்னா வந்து 4 சைடும் ஈக்குவலா இருக்கணும் ரெக்டாங்கிள்னா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றாங்க இல்லையா அதே போல ட்ராபிசத்துக்கும் வந்து சம் கண்டிஷன் இருக்கு அதை தான் நம்ம பார்க்கலாம் சோ ட்ராபிசம் பாத்தீங்கன்னா என்னன்னா டூ ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கணும் அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலலாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு சைடு வந்து பேரலலாக இருக்கும் அதர் டூ சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரலலாக இருக்கும் ஓகேங்களா தட் மீன்ஸ் இப்போ அப் அண்ட் டவுன் இருக்குன்னா இது ஈக்குவலாக மூவ் ஆகும் பேரலலாக மூவ் ஆகும் ஆனால் லென்த்து ஈக்குவலாக இருக்கணுன்றது கிடையாது ஓகேங்களா இதோட ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கலாம் ஆனா லென்த் சேமா இருக்கணும்னு கிடையாது சோ அப்படி பார்க்கும்போது ஈக்குவலா மேட்ச் ஆகிட்டு இப்படி கூட அந்த டிரா வந்து வரலாம் ட்ராபிசம் பொறுத்த வரைக்கும் ஆனா ஒரு ரெண்டு சைடு வந்து கம்பல்சரி பேரலலா மூவ் ஆகும் அனதர் டூ சைடு வந்து பேரலலா மூவ் ஆகாது சோ அப்படி பார்க்கும்போது நானே நம்மளே என்ன பண்ணலாம்னா ஒரு அப்ராக்சிமேட்டியா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து நான் கீழே டிரா பண்ணிருக்கேன் பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து டிரா பண்றேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் கொடுத்துருந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6,0 அண்ட் 0,6 அண்ட் -3,0 0,-3 ஸோ இதை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,6 அண்ட் 6,0 அதில் எடுத்து லைன் ட்ரா பண்ணுறேன் அண்ட் தென் -3,0 0,-3ன்றது அனதர் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போதே தெரியுது பேர்லெல்லாம் மூவ் ஆகுது அடுத்த ரெண்டு சைடு வந்து நானே வந்து ஜாயின் பண்ணுறேன் அதனால தான் டாட்டட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேர்லெல்லாம் மூவ் ஆகியிருக்காது மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலலாக இருக்கும் ஸோ அவங்க கொடுத்துருந்த பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரா பண்ணால் ஒரு ட்ராபிசம் இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து கிராஃபை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான டவுட்ஸை வந்து கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே